ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா இது அங்க ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம மருசம் சாவத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். ஸோ நம்ம ஹீரோ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சைனாலேருந்து திரும்பி வந்துட்டு வரப்போ ஒரு பெரிய கான்ட்ராக்டோட கூட வந்திருக்காரு தாய்லாந்துக்கு. ஸோ அதை வந்து எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே வந்து நம்ம ஹீரோயின் குமாரிகா குவாங் வந்து நடந்து போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயும் போல் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து அந்த குப்பையெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் அள்ளுறது, அதை அள்ளிட்டு போகிறாங்க. இதை வந்து கரெக்டாக யார் பார்த்துடுறாங்க அப்படின்னா, நம்ம வி வந்து பார்த்துடுறாங்க. நம்ம விக்கு பயமாக இருக்குது எதுக்காகன்னு கேட்டால், எங்கடா வந்து நம்ம ஹீரோ கனில் வந்து நம்ம குவாங் பற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன இந்த சைடு லாந்திட்டு இருக்கா, இவளை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்ம வி என்ன பண்ணுறாங்க, இன்னும் நான் ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தேடி கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக நம்ம வீ வெளியே போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டி கிட்டே வந்து நிறைய பாட்டில்ஸ் கிடக்கு. ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் குமிறாங்க. ஸோ இவங்க குனிஞ்சோன்னே என்னாகுது, அந்த நேரம் பார்த்து நம்ம வீ வந்து பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க, குப்பை தொட்டி மறைச்சிருக்கனால நமக்கு குவாங் தெரியல. ஸோ இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடாக நம்ம வீ போயிடுறாங்க. பட் நம்ம குவாங் வந்து எதிர்த்த பக்கம் இருக்காங்க, குப்பை தொட்டிக்கு அந்த சைடு இருக்காங்க. இதனால் வந்து நம்ம வீயால் வந்து பார்க்க முடியல. ஸோ நம்ம வீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவளை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திருப்பி வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. பட் நம்ம வீ வர்றதுக்குள்ளே இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் எங்கடா போனாங்க அப்படின்னு பார்த்தா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கும்பலும் வெளியே வருது. கூடயே ஹீரோ மாதிரி ஒருத்தர் பொக்கே வச்சுட்டு வராரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீயை வந்து ரொம்ப காலமாக வந்து லவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம வீக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கு சூழ்நிலையை நம்ம ஹீரோவே ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம வீக் அப்படி கொதிச்சு போயிடுது. ஏண்டா நான் உன் பின்னாடி லபோலபோன்னு சுற்றிட்டே இருந்தால், நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தனை செட் பண்ணி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, அழகாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்க அவர்கிட்ட இருந்து அந்த பொக்கையை வாங்கி தூர எரிஞ்சிடுறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல, நம்ம ஹீரோ சுத்தமாகவே எதிர்பார்க்கல. இருங்க நான் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ கோவமாக போனோடனே வீ பின்னாடி நம்ம ஹீரோவும் போகிறாரு. இதுலலாம் யாருக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நம்ம டனோங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஹீரோவோட பிஏக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம டனோங்க்கு நம்ம வீயை வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம குவாங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து போட்டில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒரு ஃபார்ம் சைடு இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரோட் சைடாகவும் போகலாம், இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு இப்படி வந்து அவங்க போட்லேயும் போகலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போட்டில் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டுருக்கப்போ அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கரை இருக்கும் இல்லையா, அந்த நதிக்கரையில் வந்து அவங்களோட தங்கச்சி, லாஸ்ட் குட்டி தங்கச்சி ப்ளா வந்து விளாண்டுட்டுருக்கா. ஸோ குவாங் சொல்கிறாங்க, என்ன குட்டிமா நீ இப்படி விளாண்டுட்டு இருக்க, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், எப்போ எத்தனை தடவை அக்கா சொல்லியிருக்கேன் இப்படி விளாடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ளா வந்து, அதெல்லாம் நான் விளமாட்டேக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. நம்ம ஹீரோயின்க்கு வந்து உண்மைக்குமே வந்து ப்ளா மேலே ரொம்பவே பாசம் அதிகம். அப்படி குழந்தையிலேருந்தே வளர்க்குறனால அவங்களே வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா நம்ம சரட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, கூட எல்லாரையும் சேர்த்து வச்சு மூணு சீட்டு விளையாடுவாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சீட்டு விளையாடுறாங்க. ஸோ நம்ம குவாங் வந்து பயங்கரமாக கடுப்பாகி நேராக வந்து சரடை பார்த்துட்டு, நீங்கள் இன்னைக்கு தான் திருந்துவீங்க, நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா, இப்போ பாருங்கள் அவள் வந்து அங்கே தண்ணிக்கிட்ட விளாண்டுட்டுருக்கா, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஏசுறாங்க. பட் நம்ம சரடை வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நம்ம ப்ளா ஓடி வரா, உடனே நம்ம குவாங் வந்து அம்மாவை ஏசுறது வந்து குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட அக்கா மேலே வரேன் அப்படின்னு குழந்தை அனுப்பி விட்டுறாங்க. இங்கே நம்ம சரடை எதை பற்றியும் கவலை இல்லாமல் சீட்டு விளாண்டுட்டு மிச்சவங்க கூடலாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் பாதிலே எந்திக்கிறீங்க, அவ பாட்டு அப்படி பேசிட்டு இருக்கா, வாங்க நம்ம இன்னும் ஒரு கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு விளையாட ஆள் சேர்க்கிறாங்க. இதில் கடுப்பாக்கி போன நம்ம குவாங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க இன்னுமா சீட்டு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்க எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறாங்க. ஸோ சரட்டுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு என் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட இவ்வளோ நேரம் சீட்டு விளையாடினவங்களும் சேர்ந்து வந்து சண்டையில் ஈடுபடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் யாரை கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம வீயை வந்து கன்வின்ஸ் பண்ண போனார் இல்லையா. ஸோ வீட்டை பேசுகிறாரு, ஏன் வீ இப்படி பண்ணுற, உனக்கும் வயசாகிட்டே போதும் இல்லையா, ஸோ லேடிஸ் வந்து ரொம்ப வயசாகக்கூடாது, நீ சீக்கிரம் வந்து வயசு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாரு. உடனே நம்ம வீ வந்து ஏற்கனவே கடுப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியா, அதனால தான் இன்னும் வந்து நீ வேனை வந்து மிஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சுருக்கியா, அவளுக்கு தான் என்ன ஏன் வயசாகுது, அவளை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து, வேண்டாமா நீ தாயே, நீ ரொம்ப கோபமாக இருக்க, இப்போ நான் அவன்கிட்ட பேச விரும்பல, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஒரு கடையை காமிக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குட்டி பையனை பிடிச்சி வச்சு அந்த ஓனர் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து எவ்வளோ திமிர் இருந்தால் நீ வந்து இப்படி வந்து பொருளை திருடுவே, உங்கள் அம்மா இப்படி தான் உனைய வளர்த்தாங்களா, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த பையன் யாருன்னு பார்த்தா நம்ம பியாக். ஸோ நம்ம பியாக்கு வந்து நம்ம குவாங்கோட தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் இருந்தாங்களே, சரரோட ஃபஸ்ட்டு குழந்தைங்க ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தன். ஸோ பியாக்கு பார்த்தோன்னே வந்து சரட் ஓடி வராங்க, குவாங்கும் ஓடி வராங்க. என்னாச்சு, எதுக்காக என் தம்பி இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த லேடி வந்து, அந்த ஓனர் லேடி வந்து ஏசுறாங்க, என்ன தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன பிள்ளைய வளர்த்து விட்டுருக்கீங்க, இந்த மாதிரி அவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம சரட் வந்து, என் பிள்ளையை பார்த்தா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ நம்ம குவாங் வந்து சாரி எங்கள் சித்தியை மன்னிச்சிருங்க அவன் பண்ண தப்பு தான் பட் அந்த பொருளுக்கு உண்டான விலையை வந்து எங்களால் வந்து உடனே கொடுக்க முடியாது ஸோ மொத்தமாக இது பண்ணால் எனக்கு இந்த மாதத்துக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேனே அப்படிம்பாங்க ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து உன் முகத்துக்காக தான் நான் விடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தா உங்கள் சித்தியும் இருக்கே உங்கள் சித்தி வளர்க்குற வளர்ப்பே சரியில்லை அப்படின்னு ஏசி அனுப்பிடுறாங்க ஸோ அந்த கோவத்தில் வீட்டுக்கு வர குவாங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியாக்கை நிற்க வச்சு ஒரு குச்சி எடுத்து அடிக்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க சாரி பியாக் நீ வந்து வளர்ந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் உன்னை எந்த சூழ்நிலையும் எவ்வளோ கஷ்டத்துலையும் நான் உன்னை அடித்ததில்லை ஆனால் இன்னைக்கு உன் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் நல்லா யோசித்து வச்சுக்கோ பட்டினி கடந்து செத்தாலும் பரவாயில்ல நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது அதை விட்டு இறங்கவே கூடாது என்ன ஆனாலும் சரி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது அவங்களுக்கு சொல்லாமல் எடுக்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏசுறாங்க ஸோ நம்ம பியாக்கு வந்து அமைதியாக இருக்காப்ல அப்போ மெல்ல சொல்கிறான் பியாக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லாக்கா நீ தானே சொன்ன தங்கச்சியை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு அப்போ அவள் தான் எடுத்தா அவள் எடுத்தான்னு தெரிஞ்சால் கடைக்காரங்க வந்து அவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா என்ன பண்ணேன் அதனால தான்க்கா நான் எடுத்தேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து பாவம் போல சொல்கிறாப்புல அதை கேட்டோடனே நமக்கு வாங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுது அட என் தங்கமே இதுக்காக தான் நீ இப்படி பண்ணியா அப்படின்ற அளவுக்கு நமக்கு வாங்க வந்து ரொம்ப கண்ணீராக வருது ஸோ நம்ம குவாங் மாதிரியே நம்ம பியாக்கும் ரொம்ப நல்ல குழந்தையாக வளர்ந்துருக்காப்புல ஆனால் நம்ம பேங் அதாவது நம்ம குவாங்கோட தங்கச்சி வந்து அப்படி கிடையாது ரொம்ப வந்து தப்பாக வந்து வளர்ந்துருக்காப்லன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா சரத் வந்து கேட்குறாங்க நீ தான் அதை எடுத்தியா அண்ணன் வந்து ஏச்சு வாங்கினால அதை பார்த்துட்டே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த என்ன பேங் என்ன சொல்கிறா அப்படின்னா அப்போம்மா நீயும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற எந்த பொருளும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற எங்களையும் இப்படி சொல்கிற அப்படின்னு பேச்சு நடந்துட்டுருக்கு அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேர் உள்ளே வராங்க பார்க்கவே பெரிய தக் மாதிரி ரவுடி மாதிரி இருக்காங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சரத் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கடன் வாங்கியிருக்காங்க சும்மா ஒன்றும் கடன் வாங்கல இந்த தர அந்த தரன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வேறு ஆகி போச்சு ஸோ ரெண்டு பேரும் நம்ம சரடை பார்க்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா பணம் வாங்கினா எங்களை பார்த்தா எங்கள் ஆள் வந்து ஞாபகம் இருக்கா எங்கள் ஆளே அட்ரஸை காணும் அப்படின்ட்டு உடனே நம்ம சரட் வந்து இல்லை இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வேணா பாருங்கள் நாளைக்கு ஒருத்தர் வந்து உங்கள் பணத்தை கரெக்டாக அடைப்பாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து நம்ம சரட் வந்து இன்னும் முழுசாக திருந்தவே இல்லை நைட் ஆகுது நைட் வந்து நமக்கு வாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டே வராங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பியாக் பேங் அதாவது சரடோட குழந்தைங்க ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க பிளா இருக்காப்ல பட் வந்து ஒரு ஆள் மிஸ் ஆகுது அது யாருன்னு பார்த்தா நம்ம மனோப் ஸோ இப்போ நம்ம மனோப் வந்து நல்லா வளர்ந்துட்டாப்ல ஒரு கடையில் வேலை பார்க்குறாப்புல யாரோட கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம குவாங்கோட ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா ஸ்கூல் டைமில் அவங்க கூட ஒன்றா படித்தாங்க இல்லையா அவங்களோட அப்பா கடையில் தான் இப்போ வந்து மனோப் வேலை பார்க்குறாப்புல ஸோ மனோப்க்கு வந்து நைட்டு வந்து குவாங் கால் பண்ணி என்னாச்சுடா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி தம்பியை கேட்குறாங்க ஸோ உடனே மனோப் வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது ரொம்ப வேலை இருக்குது வைய அப்படின்றாப்புல அதுக்குள்ளே ஓனர் அதாவது ஓனர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா ஏன்னா நீ வேலை பக்கமாக கதை பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம மனோப் வந்து அவ்வளோ ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல பட் வந்து ஓனருக்கு அதில் திருப்தியே இல்லை எப்போ பார்த்தாலும் மனோப்பை ஏசிட்டே இருக்காங்க ஸோ நம்ம குவாங்கோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்ப்பா அவனை எப்போ பார்த்தாலும் ஏசிட்டே இருக்கீங்க அவன் ஒழுங்காக தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனோப்கிட்ட போயிட்டு ஒழுங்காக பாரு மனோப் அப்பா சொல்கிறது நினச்சி கோவப்படாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் போனோடனே மனோப் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல அப்போ பார்த்து சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தா இன்னொரு பையன் வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து தெரியாதனமாக எடுத்து திருடிட்டு இருக்கான் ஸோ மனோப் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா மனசுக்குள்ளே நினைக்கிறான் இவன் பாருடா இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக நல்ல பையனாக இருந்தால் மனோப் என்ன பண்ணியிருக்கணும் அவனை போய் வந்து இப்படி பண்ணாதன்னு சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ஓனர்கிட்ட சொல்லியிருக்கணும் பட் மனோப் அதை செய்யலை அவன் எடுக்கிறத பார்த்துட்டே தான் இருக்காப்புல அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து வேனை பார்க்க வந்திருக்காங்க உடனே வேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கையெலாம் வலிக்கும் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு மசாஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து வேனையே பார்க்குறாப்புல இவ என்ன தான் எப்படிப்பட்டவர் தான் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கா என்னை விட்டு நான் எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டேங்கிறா நான் நம்பினவன் என்னையை வந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டா ஏமாத்தின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவர் அவளை பார்த்து பாவமாக இருந்தோன்னு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ வேனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நம்ம ஹீரோ கூட பழகி இருந்துமே நம்ம ஹீரோ இது வரைக்கும் வெளியே கூட்டு போனதில்லை பப்ளிக் பிளேஸ்க்கு ஸோ டின்னருக்கு போகலான்னொடனே ரொம்ப சந்தோஷப்படுறா அடுத்த சீனில் தாய்லாண்டோட ஒரு மார்க்கெட் ஏரியா கட்டுறாங்க ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா அந்த ரிவர் பேங்க்கில் வழியாக வந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட் போடுறது அப்படி கூறு கட்டி விற்பாங்க இல்லையா நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி வந்து அங்கே விற்கிறாங்க அங்கே ஒரு இங்கிலீஷ்மேன் வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காப்ல ஸோ அவர் யாரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாப்ல அப்படின்னு பார்த்தா அது நம்ம குவாங் ஸோ நம்ம குவாங்க்கும் இன்னொரு வேலை என்ன நிறைய பார்ட் டைம் ஜாப்பில் இதுவும் ஒரு ஜாப் ஸோ அவங்க வந்து ஒரு ஃபார்மில் தானே ரெண்ட்டுக்கு இருக்காங்க அங்கே விற்கிற பூ பழங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து விற்றுட்டு போவாங்க ஸோ வந்து அழகாக நம்ம குவாங் அவர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் என்னாகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு ஹீரோ எங்கடா இங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தா அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க அந்த இங்கிலீஷ் மேன் பேரோட பேர் வந்து வில்லியம் அந்த வில்லியமோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் நம்ம ஹீரோ ஸோ அவர் என்ன பண்ணுறாரு வில்லியம் என்ன இங்கே நிற்கிறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வந்திருக்காரு ஸோ ரெண்டு பேரும் ஒன்று போல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பட் வில்லியம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நிமிஷம் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்றாரு யாரை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப போகிறாரு கரெக்டாக அந்த நேரம் நம்ம டனவங்க வந்து என்ன சொல்லிடுறாப்புலன்னா பாஸ் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்காண்டி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிடுறாப்புல
ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கல. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தூரத்தில் இருந்தவங்க அப்படி பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த ரிவர் பேங்க்கு தாண்டி மேலே ஏறி அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு வரப்போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட போட்டை இடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டி வந்து போட்டை ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த பாட்டியும் ரெண்டு நம்ம ஹீரோயினும் ஒன்று போல் வராங்க, ஒன்றே போல். எதுக்காக அப்படின்னா, வில்லியம் வந்து நான் உங்ககிட்ட பழம் வாங்கிக்கிறேன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாப்புல நம்ம ஹீரோயினை. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஊடால குறுக்க புகுந்துட்டு என்கிட்ட பழம் வாங்கிக்கோங்களேன், அவகிட்ட ஏன் வாங்குறீங்க, இங்கே பாருங்கள் நேற்று தான் பறித்த பழம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ நம்ம குவாங் கூட நம்ம சரட் இருக்காங்க, சரட்க்கு கோவம் வந்துடுது. ஏன் பாட்டி, உனக்கே இது கொஞ்சம் அநியாயமாக தெரியலையா, நாங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்தோம், அப்போ அவர் எங்கள் கஸ்டமர் தான், நீ ஏன்னா ஊடையில வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வில்லியம் வந்து சிரிக்கிறாப்புல, முந்தினவனுக்கு தான் எல்லாம், நான் தானே முதல்ல வந்து பேசினேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கூட கொஞ்சம் எகிர ஆரம்பிக்கிறாங்க. முட்டா இவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளேயே போர் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லியமை பார்த்து எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்ககிட்டயே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட கைண்ட்னஸை பார்த்து நம்ம வில்லியம் வந்து அப்படி கொஞ்சம் வந்து அசைஞ்சிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஹீரோயினே ரெஸ்ட் பார்த்துட்டு திரும்பி வராரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டு பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு அப்படி போயிடுறாங்க. அடுத்த சீனில் யார் வரா அப்படின்னு பார்த்தா, நம்ம வேன். ஸோ நம்ம வேன் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம வியையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. காரணம், நம்ம ஹீரோ டின்னருக்கு போகலான்னு சொன்னார் இல்லையா, அதனால தான். ஸோ நம்ம வேனுக்கு தலைகால் புரியல, பாத்தியா வி, அவர் என்னை டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, இவ்வளோ நாள் அப்படி சொன்னதே கிடையாது, நான் ரெடி ஆகிட்டேன், இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா, இந்த கமல் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க. உடனே நம்ம வீக்கு வந்து ஏற்கனவே பயங்கரமாக கடுப்பாகுது, ஓயாமல் ஒருத்தையும் வந்துட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வி என்ன பண்ணுறா அப்படின்னா, எதையும் வெளிக்கடிக்காமல் அமைதியாக நிற்கிறாப்புல நம்ம வேன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல. அடுத்த சீனில் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம குவாங். ஸோ நம்ம குவாங் சாரோடய எப்பயும் போல் ரிவர்ஸ் சைடு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பழங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதை விற்கிறதுக்காண்டி வந்து கஸ்டமர் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு மோட்டர் போட் போதும், அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ள நம்ம வில்லியம், டனோங், நம்ம ஹீரோ எல்லாரும் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் போட்டோ ஹீரோவோட போட்டோ பக்கத்தில் பக்கத்தில் போகுது. கரெக்டாக வந்து வில்லியம்க்கு வந்து நம்ம ஹீரோயின் அடையாளம் தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ தானே அந்த கைண்ட் லேடி, இப்போ நான் உங்ககிட்ட பழம் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ நம்ம சரட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழ விலையை வந்து ஏற்றி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, இல்லை இல்லை, அவங்க வாய்த்தவரையும் சொல்லிட்டாங்க, பழ விலை இதான் அப்படின்னு, உண்மையான பழ விலை கம்மி விலை என்னவோ அதை கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ வில்லியம் வந்து அப்படி பேக்கெட்டில் காசு தேடி பார்த்துட்டு, ஐயோ ரூபாய் இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சைடு திரும்பி நிற்கிறாரு. அவரை கூப்பிட்டு சுயம்பு இவ்வளோ பணம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரூபா நோட்டை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீட்டுறாரு. பக்கத்தில் வந்து ரூபாவை கொடுக்க போகிறப்ப தான் பார்க்குறாரு அது நம்ம குவாங் அப்படின்றத. ஸோ ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு செகண்ட் வந்து அப்படி பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. நம்ம சரட்கே ஒரு செகண்ட் ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் நீங்கள் அப்படின்னு இழுக்குதாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரூபா மொத்தத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மொத்தத்தையும் எடுத்து கையில் நிட்டுறாரு. அப்படி நம்ம சரட் வந்து ரொம்ப ஆசையாக கொடுங்க கொடுங்க அப்படின்னு கை நிட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எட்டி போய் அந்த காசை தள்ளி விட்டு, வாங்காத சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போட்டை நிகழ்த்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு துளி கூட நம்ம ஹீரோ மேலே இருந்த கோபம் இப்போ வரைக்கும் குறையவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வேன் மாதிரியே நீயும் என் வீட்டில் வந்து என் கூட எனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துரு, உன் கடனை வந்து நான் தள்ளுபடி பண்ணிடுறேன் நம்ம ஹீரோ பேசினார் இல்லையா. அது இங்கே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, இவள் பாலை கட்டி பிடிச்சிட்டு நின்னா பால் கூட வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே என் காதலை தூக்கி எரிஞ்சா, என்னை ஏமாத்தினா, இங்கே என்ன லாந்திட்டு இருக்கா இவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேர் மனசும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போயும் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இப்போ கொண்டு வந்த குப்பை அந்த பாட்டில் எல்லாம் அப்படி பிரித்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து பிளா ஓடி வரா. பிளா ஓடி வந்து, என்னக்கு வாங்க யோசனையாக இருக்க, ரொம்ப வேலை பார்க்குறேன், நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து, இந்த குட்டி போனாலும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளா மேலே ரொம்பவே அன்பு, ஏன்னா பிறந்த குழந்தையிலேருந்து அவளை எடுத்து வளர்த்தனால. அப்போ பார்த்து திடீர்னு சவுண்டு கேட்குது, என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம மனோப்பு சரடும் சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நம்ம ஹீரோயின் வந்து நாட்டாமைக்கு போயிட்டு பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம மனோப் சேர்த்து வச்சுருந்த ரூபாயை நம்ம சரட் எடுத்து போய் சீட்டு விளாண்டுட்டாங்க. ஸோ மனோப் வந்து பயங்கரமாக ஏசுறான், நான் கஷ்டப்பட்டு ராவும் பகலும் ஒழிச்சு சம்பாரித்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் இவன் அந்த பணத்தை கொண்டு போய் சீட்டு விளாண்டுட்டு வரா அப்படின்னு நம்ம சரடினும் திருந்தவே இல்லைங்க. இங்கே நம்ம வேன் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க, டின்னருக்கு போகணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு அவசரமாக வந்து வெளியே வராங்க. அப்போ பார்த்து நம்ம கிங் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்னும் பாஸ் வரல, என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டின்னர் மம்பா போயிட்டே அப்படின்ற வெறி வந்து நம்ம வேனுக்கு ரொம்ப வந்துடுது. இங்கே நம்ம டனோங்கும் வியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டனோங் என்ன சொல்கிறான்னா, வி கேட்குறா, இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போயிட்டாங்களா அப்படின்ட்டு. உடனே டனோங் வந்து, இல்லை மிஸ் வி, அவங்க ஆக்சுவலாக வந்து சாப்பிட போகல, பாஸ் வந்து திடீர்னு ஏதோ வேலை இருக்குன்ட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினை பார்த்ததில் நம்ம ஹீரோ வந்து பயங்கர மூட் அவுட்டில் இருக்காரு. ஸோ என்ன பண்ணார்னா, வேனை சாப்பிட கூப்பிட்டதையே மறந்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து, இப்போ நம்ம ஹீரோ கண்ட்ரோலில் தானே இருக்குது, அங்கே போயிடுறாரு. நான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குட்டி முயல் கூட விளாண்டுருப்பாங்க இல்லையா, இன்னும் நம்ம ஹீரோயின் ஞாபகமாக நம்ம ஹீரோ அந்த முயலை அப்படியே வச்சுருக்காரு. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வருதோ,
குவாங்கோட ஞாபகம் வர்றப்ப எல்லாம் அந்த முயல் கூட தான் போய் பேசிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. ஸோ நம்ம சாயப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த முயலை பார்த்துட்டு, உன் பாஸுக்கு ரொம்ப திமிரு பார்த்தியா, என்னமோ வெளிநாடு போகிறேன்னா அவன் கூட பக்கத்து வீட்டுக்காரன் கூட, இப்போ என்ன இந்தியா பார்க்குறேன், அதுவும் ஆளே வித்தியாசமாக மாறி போயிருக்கா, அவளுக்கு இருக்க வாய் இருக்கே, பெசாமல் என்கிட்ட திரும்பி வந்திருக்கலாம்ல, ஆனால் வெளிநாடு போனாலா இல்லையா, ஏன் என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த முயல் கூட பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினோட ஞாபகம் அன்னைக்கு அதிகமாக இருந்தனால அங்கேயே வந்து நைட்டு தங்கிறாரு, அதுவும் எப்பயும் நம்ம ஹீரோயினோட ரூமில் தான் போய் தங்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டாக வரைஞ்ச நம்ம ஹீரோக்கு கொடுத்த அந்த மான்குட்டி பெயிண்டிங் கூட இன்னும் அங்கே அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. அந்த பெயிண்டிங்கை பார்க்க பார்க்க நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருது. முதல் முதல்ல நம்ம ஹீரோயினை பார்த்தது, அவங்கள பேச ஆரம்பித்தது, அவங்களுக்கு கொடுத்த முதல் கிஸ், அவங்கள பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றது ஒன்று ஒன்றா நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாப்புல, இவளை எப்படி பார்த்தோம், அவள் வந்து எப்படி பழகணும், அவள் கூட அந்த காலம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப மனசு வருத்தத்தில் அன்னைக்கு நைட்டு வந்து அங்கேயே தூங்கிட்டுறாரு. மறுநாள் காலையில் வந்து வேனோட வீட்டுக்கு போகிறாரு, அங்கே பார்த்தா வேன் வந்து அப்படி வாசலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ எப்போ வந்தாலும் சரி டின்னருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தவ அப்படி தூங்கிட்டா. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி போகலாம், அவள் தான் தூங்குறாளேன்னு நம்ம ஹீரோ திரும்புகிறாரு. அப்போ பார்த்து நம்ம வேன் கண்ணை முழிச்சு பார்த்துட்றா, பார்த்துட்டு இப்போ தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சுட்டு, ஆமாம் ஒரு அர்ஜென்ட் வேலை வர முடியல சாரின்றாரு. உடனே வந்து நம்ம வேன் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோவும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வேன், இன்றைக்கி வேணால் நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா நாளைக்கு கட்டாயம் உனக்கு டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதை கேட்டோடனே நம்ம வேனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கு போல், அதான் போயிட்டாரு, கட்டாயம் என்னை டின்னருக்கு கூப்பிட்டு போவார் அப்படின்னு நினச்சிட்டுரா. அன்றைக்கி அடுத்த வேலையாக நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. அந்த கம்பெனியோடைய பாஸ் கிட்டே பேசி அந்த கம்பெனியை தன்னோட கம்பெனி கூட மர்ஜ் பண்ணுறதுக்காண்டி கேட்கலாம், கேட்டு சரி வரலன்னா எப்பையும் போல மிரட்டலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தா, நம்ம குவாங் வேலை பார்க்குற அதே கம்பெனி தான். ஸோ நம்ம ஹீரோக்கு அதுவும் தெரியாது, நம்ம குவாங் வந்து அந்த ஊரில் அந்த கம்பெனிலேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாமல் அந்த கம்பெனியோட பாஸை வந்து பார்க்க போகிறாரு. ஸோ பேசுகிறாரு, அந்த பாஸ் வந்து அதெல்லாம் முடியாது, என் கம்பெனியை உங்கள் கைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து வெளியே போயிடுறாரு. சரி இவன் பேச்சுக்கு சரி பரப்பி வரமாட்டான், அவன் நம்ம பாஷையில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. அந்த டைம் பார்த்து திடீர்னு உள்ள ஆஃபீஸில் சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா, நம்ம சாரட் வந்து ரெண்டு பேர்கிட்ட கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த ரெண்டு ரவுடிஸ், அவங்க ரெண்டு பேரும் நமக்கு வேங்கோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உங்கள் பாஸை கூப்பிடுங்க, உங்கள் பாஸை கூப்பிடுங்க, எங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தர சொல்லுங்கள் அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆஃபீஸில் இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல, பாஸு கடன் வாங்கினாரா, பாஸை தேடி இப்படி ரெண்டு ரவுடிங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம குவாங் அப்போ ஓடி வந்து சொல்கிறாங்க, இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ், நான் நீங்கள் வந்து இப்படிலாம் இங்கே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெம்பரரியாக நம்ம குவாங் வந்து டெம்பரரி போஸ்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரவுடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வேலையை நீ பாருமா, என்கிட்ட சரட் கடன் வாங்கியிருக்கா, அவள் என்ன சொன்னா அப்படின்னா, என் பொண்ணு வந்து அங்கே வந்து பாஸாக இருக்கா, அவள் வந்து கடன் அடைப்பான்னு சொன்னா, அதான் சொல்கிறோம் உங்கள் பாஸை கூப்பிடு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, என் பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனி, அதாவது நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனியோட பேரை சொல்லிவிட்டு நம்ம சரட் என்ன பண்ணியிருக்கானா, என் பொண்ணு அங்கே பாஸாக இருக்கா, அவளோட கம்பெனி தான் அது, நான் வாங்கின கடன் அவள் அடைப்பா அப்படின்னு சொல்லி தான் கடன் வாங்கியிருக்கா. ஸோ அதை நம்பி தான் வந்து ரவுடிஸ் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ சரட் ரொம்ப நாளாகி பணத்தை கொடுக்காம கம்பெனிகிட்ட பார்க்குறனால ரவுடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம குவாங் வேலை பார்க்குற கம்பெனிக்கு வந்துட்டாங்க. ஸோ திடீர்னு நம்ம குவாங் உள்ளே வந்து பேசுகிறத வெளியேருந்து கலைபரத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்றாரு. பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இவன் என்ன போகிற இடம்லாம் இருக்கா, வெளிநாடு போகிறேன்னு சொன்னவ எல்லா இடத்துல இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ரவுடிஸை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, இது வந்து ஆஃபீஸ், தயவுசெய்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் விஷயம் முழுசாக புரியலை. ரவுடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சத்தம் போட்டவுடனே வேகமாக வந்து கம்பெனியோட பாஸ் வந்து வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பணம், நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்குறேன் அப்படின்னாரு. அப்போ தான் நம்ம ரவுடிஸ்க்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சரட் வந்து என் பொண்ணு தானே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது, இது எல்லாமே நம்ம சித்தி பண்ண வேலை தான், நம்ம பேரை சொல்லி நம்ம இங்கே வேலை பார்க்குறது தெரியாமல் நம்ம இங்கே பாஸாக இருக்கோம் அப்படின்னு ஏமாற்றி இவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ ரவுடிஸ் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. பாஸ் வந்து போலீஸை கூப்பிடுவேன்னு சொன்னோன்னே இப்போதைக்கு விட்டுட்டு நீ அப்புறம் வெளியே வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கனால, அவளையாடா வெளியே வா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வெளியே வாங்கடா, உங்களுக்கு இன்றைக்கி இருக்கு கொடை அப்படின்னு நினச்சிட்டு ரவுடிஸுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாரு. வெளியே வர ரவுடிஸை துவச்சி எடுத்துடுறாரு. இங்கே பாஸ் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, சொல்லுமா உன் ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, சரி பரவாயில்ல நீ உன் நிலைமை எனக்கு புரியுது, நான் இந்த ஒரு தடவை வேணால் விட்டுடுறேன் அப்படின்றாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்து ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுடுறாங்க. வேண்டாம், என்னாலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திருப்பி அமையாதுன்னு உங்ககிட்ட வாக்குறுதி கொடுக்க முடியாது, ஏன்னா என் குடும்பம் அப்படி இருக்குது, அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம பாஸ் வெளியே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு அனுப்பிச்சு சேலரியை கொடுக்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் எப்பையும் போல அந்த கவரை எடுத்து உள்ளே இருக்க பணத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டுக்கிட்ட வந்து அந்த கவரை கொடுத்துட்டு, நீங்கள் வந்து இதை பாஸ்கிட்டே கொடுத்துருங்க, இது எனக்கு சேர வேண்டாம், இந்த பணம் என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க.
ஸோ அவள் நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பித்தா எல்லாருமே இப்போ இவ இவ்வளோ நல்லதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா ஏற்கனவே கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கவங்களெல்லாம் புரிஞ்சு பொதுவாக கொடுக்கணும்னு நினச்சவங்க இப்போ வேலையை விட்டு போகிறனால உடனே கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கு வந்து ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நான் ஆம்லெட் வாங்கி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க, நீங்கள் அன்றைக்கி என்ன இந்த விவரம் கேட்டிங்களே அந்த புக்கு உங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது எல்லாமே வாங்கி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி கிஃப்ட்டை புரிஞ்சு வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் சங்கடமாக இருக்குது, இந்த பொண்ணை போய் தப்பாக நினச்சோமே அப்படின்ட்டு. பட் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல் நான் போயிட்டு வரேன், என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வராரு. ஸோ நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்துருக்காங்க, அப்போ தூரத்துலேருந்து பார்க்குறாரு, பர்ஸ்லேருந்து ரூபாய் எடுத்து பார்த்துட்டு ஒரு 4-5 ரூபா நாணயம் தான் இருக்குது, ஏக்கா ரொம்ப காசு கம்மியாக இருக்கே, சரி பஸ்ஸில் போனால் இந்த காசு வம்பா பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே போகிற வழியில் உள்ள பிளாஸ்டிக் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அந்த பையில வந்து எப்பயும் போல் போட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல பிளாஸ்டிக் எடுக்கிறப்ப பார்த்தா அங்கே ஒரு லேடி வந்து ஸ்நாக்ஸ் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பசிக்குது, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பையில் எப்பயும் இருக்க மாதிரி ரூபாவை பார்க்குறாங்க, கம்மியாக இருந்தோன்னே சரி என்ன பண்ணால் இதை வாங்கின காசுக்கு வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கூட வந்து தியாகம் பண்ணிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ரிவர் பேங்க் கிட்டே எப்பயும் போல் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படி இருந்தவைவ அவங்க அப்பா வந்து எப்படி பார்த்துக்கிட்டாரு, எவ்வளோ வசதியாக இருந்த பொண்ணு, அதுவும் நான் இருக்கேன் இவ பாட்டி இப்படி வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏன் இப்படி இருக்கணும், அந்த பையன் கூட வெளிநாடு போகிறேன்னா நல்லா சம்பாதிக்க போகிறேன்னா படிக்க போகிறேன்னா ஏன் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு புரியவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக போட்டில் போனோடனே பின்னாடி இவர் வந்து இன்னொரு போட்டில் ஏறுறாரு, அந்த போட் லேடிக்கிட்ட அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. அந்த போட் லேடி வந்து எப்பயுமே நம்ம ஹீரோயின் அந்த பக்கம்லாம் போயிட்டு வரனால போட்டில் வியாபாரம்லாம் பண்ணுறனால நல்லா தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குவாங் பின்னாடி எதுக்கு போகிற, நீயும் அவள் சாரட் வந்து ஒன்ட்ட கடன் வாங்கியிருக்காளா, அதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட கேட்க போறியா, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லு, உன்னை இப்பயே பாதி வெளியில் இறக்கி விட்டுருவேன், பாவம் சித்தி சரியில்லை குடும்பம் சரியில்லை அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, அந்த பிள்ளைய போய் இன்னும் கஷ்டப்படுத்தாத அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவள் என்கிட்ட கடனாக வாங்கியிருக்கா, ஆனால் இப்போ நான் கடனை கேட்க வரல, அவள் வீடு என்னை கொண்டு போய் விடுங்க, நான் அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்றாரு. உடனே அந்த லேடி வந்து அப்படியே இலகி போய், ஆ அவள் கடனை தள்ளுபடி பண்ணுறியா, அப்போ சரி உனக்கு அந்த அளவுக்கு நல்ல மனசு இருந்தால் உனைய கொண்டு போய் அங்கே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க படிக்கட்டெல்லாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. உடனே சித்திட்ட கேட்குறாங்க, ஏன் சித்தி இப்பயும் அவளை கூப்பிட்டியா, சும்மா ஓசியில் வேலை வாங்குற அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சரட் வந்து ஆமாம் நான் அப்படியே உன் ஃப்ரெண்டை ஓசியில் வேலை வாங்கிட்டாலும் அப்படின்னு எழுத்து பேசுகிறாங்க. உடனே நம்ம குவாங் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் சித்தி பார்த்து பேசுங்க, இனிமேல் பார்த்து செலவழிக்கவும் செய்யுங்க, நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சரட் வந்து ஏச ஆரம்பிக்கிறாங்க, இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டேன் அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், தெருல நிற்போமா அப்படின்ட்டு. நம்ம உடனே வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கோவம் வந்துடுது, என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தி அவள் எப்படி பேசுகிறான், நீ தான் குடும்பத்தை நடத்துறன்றது உங்கள் சித்திக்கு கொஞ்சமாவது மனசில் உறுத்துதா, உன்னை வந்து வேலை விட்டனா ஏமா வேலையை விட்டா அடுத்த வேலை கிடைக்கும்னு பேசாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உன்னை இப்படி ஏசுறாங்கல்ல, அவங்க கூட வந்து ஏன் இன்னும் வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஏசுறாங்க. உடனே நம்ம எப்போ ஹீரோயின் வந்து எப்பயும் போல் விடுவிடு அது அவங்க குணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் தள்ளி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காரு. தற்செயலாக அந்த சைடு வர பிளா என்ன பண்ணுறான்னா, அங்கிள் நீங்கள் ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவரை பார்த்துட்டு, நீ யார் குட்டி பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பிளா சொல்கிறா, நான் வந்து பிளா சரட் இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு, குவாங் வந்து என்னோடய அக்கா அப்படின்றாங்க. ஸோ அவடையே நம்ம ஹீரோக்கு எப்பயும் போல் வந்து ரொம்ப பாசமாக இருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் எவ்வளோ ரூபா இருக்கோ அப்படியே அந்த பணத்தை தூக்கி நம்ம பிளா கையில் கொடுத்துட்டு, இதை கொண்டு போய் வச்சுக்கோ, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ என்ன அப்படின்றாரு. ஸோ உடனே பிளா என்ன பண்ணுது, குட்டி பொண்ணு வந்து வேகமாக ஓடி போய்ட்டு ரூபாய் எடுத்து அப்படி கையை ஆட்டி காமிச்சிட்டு, அம்மா இங்கே பாரு அந்த அங்கிள் எனக்கு ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. நம்ம சரட் வந்து பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து திருப்பி கிளம்பி போயிடுறாரு. இங்கே நம்ம சரட் கையில் இப்போ கொஞ்சம் பணம் வந்துருச்சு, ஆனால் அது வந்துச்சு அப்படின்றத நம்ம சரட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சொல்லலை. திரும்பி போயிட்டுருக்க வழியில் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரெண்டு பசங்களை பார்க்குறாரு. அது யார் அப்படின்னா, நம்ம பியாக்கும் பாங்கும். ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, நம்ம ஹீரோவுக்கு சட்டுன்னு அடையாளம் தெரில. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு வர்றதை கேட்குறாரு. ஸோ நம்ம பேங் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த குப்பையெல்லாம் என்னால் தூக்க முடியாது, எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசுகிறா. நம்ம பியாக்கு வந்து, இல்லை பேங் அப்படிலாம் பேசாத, அக்கா என்ன சொல்லியிருக்கா, இந்த திருடக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மற்ற வேலையெல்லாம் நல்ல வேலைன்னு சொல்லியிருக்காள் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துறாரு. ஸோ ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு, இந்த குழந்தைங்கலாம் சின்ன பிள்ளைல எப்படி இருந்தாங்க, அவ்வளோ வசதியாக வாழ்ந்தவங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி அன்னைக்கு நைட்டையும் நம்ம ஹீரோயினோட வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதாவது அவங்க வீடு இப்போ நம்ம ஹீரோ கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா, அங்கே அந்த முயல் குட்டி குடியே பேசிகிட்ருக்காரு. இங்கே எப்பயும் போல் நம்ம வேன் வந்து நைட்டு டின்னருக்கு நம்ம ஹீரோ வருவார் வருவான்னு வெயிட் பண்ணி ஏமாந்து போயிடுறா.
அடுத்த நாள் காலையில் நம்ம சரடு குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. நம்ம குவாங்கும் மனப்பும் வேலைக்கு கிளம்புறாங்க. ஸோ மனப் போயிடுறான். குவாங் கிளம்புறப்ப நம்ம பிளா என்ன பண்ணுறோம்னா, அக்கா இதை சாப்பிட்டுட்டு போ, உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வந்து நம்ம குவாங்கிட்ட ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே நம்ம குவாங்க் ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நல்ல ஸ்நாக்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவ்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறப்பல. பட் நம்ம சரட் வந்து பணம் கைக்கு வந்துச்சு அப்படின்றத மூச்சு கூட விடல. இல்லை நான் இது சீட்டு விளாண்டேன்ல, அந்த சீட்டில் வந்து நான் ரூபாய் ஜெயிச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம குவாங் வந்து, எத்தனை தடவை சொல்கிறேன் சித்தி, சீட்லாம் விளையாடாத, கடன் வாங்காதன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டியா, எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றா. பட் அந்த காசை வச்சு நம்ம குவாங் நம்ம சரட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய திங்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய புது ட்ரெஸ்லாம் வாங்கி தன்னோட பொண்ணுக்கு பையனுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. பட் மூச்சு கூட விட மாட்டாங்க குவாங்கிட்ட. பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டாலே ஒரு காசு வந்திருக்கு, அதை நம்ம பொண்ணுக்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்ற எண்ணம் கூட இருக்காது. ஸோ நம்ம குவாங் கிளம்பி வெளியே போயிடுறா. புதுசாக வேலை தேடணும், கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கணும், திங்ஸ்லாம் வாங்கணும்ட்டு வெளியே போகிறா. கரெக்டாக நம்ம குவாங் வந்து ஒரு கடைக்கு போகிறோம். அங்கே வந்து நம்ம வானும் வியும் இருக்காங்க. பட் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல. ஸோ நம்ம வேன் வந்து வீக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. வீ கேட்குறா, டின்னர் டின்னர்னு சொன்னால் போல போல அப்படின்றா. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற சத்தத்தை கேட்டு நம்ம குவாங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது நம்ம குவாங்க்கு தெளிவாக கேட்குது. வேன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லையே டின்னருக்கு வரதான் அவருக்கு டைம் இல்லை, பட் மற்றபடி என் கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, குழந்தை கூட சீக்கிரம் நீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறா. வேனுக்கு வெளியே எதையும் வெளிக்காட்டிக்க விருப்பம் இல்லை. பட் இதெல்லாம் கேட்டோடனே நம்ம வீக்கு இன்னும் கடுப்பாகுது. எல்லாரை விட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. இன்னும் அவன் திருந்தலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஐயோ பாவம். ஆனால் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு திடீர்னு வந்து கையில் போட் செஞ்சிட்ருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் டென்ஷனாக இருக்காருன்னு இல்லையா. ஸோ எதுக்காக டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு பார்த்தா, பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வர வேண்டிய வில்லியம் வரல. ஸோ நம்ம டனாங் வந்து வில்லியம்க்கு கால் பண்ணி கேட்குறான், நீ எங்கே இருக்கேன்னு. வில்லியம் சொல்கிறாரு, அன்னைக்கு பார்த்தோம்ல ஆத்தங்கரையில் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் லேடி, அந்த வியாபாரம் பண்ணுற பொண்ணு, அவளை பார்க்குறதுக்காக வந்தானே. யார், நம்ம குவாங்கை தான் பார்க்குறதுக்கு வில்லியம் போயிருக்காப்ல. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு இருப்பு கொள்ளலை. நம்ம ஹீரோவும் டனாங்க கூப்பிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ரிவர் பேங்க்கில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம வில்லியம் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துடுறாப்புல. ஹீரோயினை பார்த்துட்டு, அன்னைக்கு பணம் வாங்கினதுக்கு காசு கொடுக்கல இல்லையா, காசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வில்லியம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அன்றைக்கி லீவுன்றதுனால குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அந்த டாடி பாம் கேக் விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வியாபாரத்துக்கு அதை எடுத்துகிட்டு வந்து டாடி பாம் கேக் வேணுமா வேணுமான்னு விற்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சரட் கடன் வாங்கின அந்த ரெண்டு ரவுடிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வம்பு வளர்க்குறாங்க. என்னம்மா கேக் விற்று தான் பொழப்பு நடத்தணுமா, நாங்கள் இருக்கோம் இல்லையா, நாங்கள் கவனிச்சிக்க மாட்டோம் அவங்க ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிரச்சனை வந்து பெருசாகிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பயங்கரமாக கடுப்பாக்கி என்ன பண்ணுறாரு, வந்து அந்த ரவுடிங்களை நல்லா துவச்சி எடுத்துடுறாரு. கும்பல் கூடிடுது. நம்ம டனவங்க வந்து என்ன பண்ணுறோன்னா, போலீஸை கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து பயங்கரமாக அடித்தடி ஆயிடுது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நல்லா விளாசிடுறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் வந்துடுது. வந்த போலீஸ் வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சட்டுன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, இல்லை இல்லை இந்த ரெண்டு பேரும் வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் டாடி பாம் கேக் விற்றேன், அது வந்து டேஸ்ட்டாக இல்லைன்னு அவர் சொன்னார். உடனே நான் எங்கள் கேக் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன், அப்படியே கொஞ்சம் வாய்ப்பு தான் வந்துச்சே தவிர கை கலப்புலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு நினச்சவர் போலீஸை பார்த்து, ஆமாங்க அவங்க சொல்கிறது சரிதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னால் தான் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல, இந்த ரோட்டில் போகிறப்ப நாய் பூனையெல்லாம் அடிப்பட்டால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அது மாதிரி என்னால் பொறுத்துக்க முடியல பாருங்கள், நான் சண்டைக்கு போனேன் அப்படின்றாரு. ஸோ போலீஸ் வந்து நிலவரம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எதனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ரவுடிங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவே நம்ம பிளா வந்து சொல்லிடுறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, சண்டை போட்டாங்கல்ல அந்த அங்கிள் தான் அன்னைக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, பணம் வந்துச்சு, அந்த பணத்தை வச்சு சரட் வந்து நல்லா கோஸ் கொண்டாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் சித்தி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரட் கண்டுக்காமல், அதில் என்ன தப்பு, அவருக்கு வாங்கினது அவர் கொடுக்குறத வாங்கினா என்ன தப்பு அப்படின்றப்பல. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் வந்து, சரி வாங்கிக்கோ, ஆனால் நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சரட்க்கு பயம் வந்துடுது, எங்கே இவ்வளோ விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. சாரிம்மா சாரி, இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவன் பணத்தை வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சரட் சொல்லிடுறாங்க. நம்ம குவாங் குழந்தைங்களுக்கும் சொல்லிடுறாங்க, அந்த அங்கிளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்ம குவாங் சொல்கிற அதே அங்கிள், நம்ம சுயம்பூ, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஞாபகமாக அந்த முயல்குட்டியை எடுத்து பேசுகிறாரு. உனக்கு என்னாச்சு, உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு போல், உன் பாஸ் இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. பட் உடம்பு முயல்குட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ உடனே அதை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் அந்த முயலுக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாகிடுச்சு, இறந்து போச்சு முயல் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோவால் அது பொறுத்துக்க முடியல, டாக்டரோட கோட்டை பிடிச்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, முயல் செத்து போச்சுன்னு சொல்கிற, நீ டாக்டர் தானே, உனக்கு ஒழுங்காக வைத்தியம் பார்க்கத்துக்காதா, ஒழுங்காக பாரு என் முயலை காப்பாற்று அப்படின்னு வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஞாபகமாக நம்ம ஹீரோ கூட இருக்க ஒரே பொருள் அந்த முயல் தான்.
ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. முயல் இறந்து போனோடனே அந்த முயலோட கூண்டு பக்கத்துலேயே உட்காந்து நீ உங்க பாஸ் போன மாதிரி நீயும் என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோயின் மேலே நம்ம ஹீரோக்கு இருந்த காதல் வந்து புதஞ்சிருந்தது, இப்போ அது திருப்பியும் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.